ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு லவ் கேமிங் சேனல். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழில் பார்க்கும்போதே எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழில் பார்த்து தான் இந்த வீடியோக்குள்ளேயே வந்திருப்பீங்க. நம்மளுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ரெடீம் கோடை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ரெடீம் கோடில் நம்மளுக்கு வந்து என்ன கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒரு ரோஸ் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெடீம் கோடு மூலியமாக நம்மளுக்கு வந்து கொடுக்க போகிறாங்களா. ஸோ அது நம்மளுக்கு நம்ம இந்தியன்ஸ்வருக்கு வருமா வராதா, அது எப்படி வரும், அதை பற்றி இந்த வீடியோ வந்து பண்ணால் வந்து முழுக்க முழுக்க அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம், அதை பற்றி பேச போகிறோம். அது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் அனிவர்சரி முன்னிட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து கேரக்டர் கொடுக்குறாங்க இல்லையா, ஸோ அதை பற்றி வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ அதனால் இந்த வீடியோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் அப் டு எண்ட் வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம லவ் கேமிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதை அழுத்தி ஆளில் போட்டுக்கோங்க. அப்புறம் தான் நம்ம போடுற ஃப்ரீ ரிவார்டு வீடியோ, ரெடீம் கோடு வீடியோ, அப்டேட் வீடியோ நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நம்மளோட பாய் ஆப்பில் ஃபாலோ பண்ணாலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, இன்ஸ்டாகிராம் ஐடியில் ஃபாலோ பண்ணாலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் ஃபாலோ பண்ணி உங்களுடைய முழு சப்போர்ட்டை வந்து கொடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோர்த் அனிவர்சரி முன்னிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாக கேரக்டர் கொடுக்க போகிறாங்க. அது ஆல்ரெடி எல்லாத்துக்குமே தெரியும், ஏதாவது ஒரு ஈவெண்ட்டு ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் வந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து மொதல் கொடுக்க போகிற ரிவார்டு வந்து முன்னாடி வந்து கொடுக்க போகிற ரிவார்டு வந்து என்ன பண்ணால் அந்த கேரக்டர் தான் இருக்கும். ஆனால் அது நம்ம வந்து மொதல் எப்படி எடுப்போம், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாகவே லாகின் பண்ணாலே க்ளைம் பண்ணி எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஆனால் இப்போ இந்த வட்டம் வேறு மாதிரி கொடுக்க போகிறாங்களா, அது என்னென்ன கேரக்டர் பாருங்கள். ஹூக்காங்க, ஸ்கைலரு, அப்புறம் பார்த்தா இந்த நடுவில் ஒரு பொம்பளை பொம்மை நாட்டியிருக்காது என்னன்னு தெரியல. அப்புறம் பார்த்தீங்கன்னா டிபி கேரக்டர், அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மிஷின் கம்ப்ளீட் பண்ணால் தான் உங்களால் இந்த கேரக்டர் எடுக்க முடியும் சொல்லியிருக்காங்க. அதாவது உங்கள் ஃப்ரெண்டுக்குள்ளே விளாடணும், இத்தனை கிளிக் பண்ணணும், ஏட்ராப் நீங்கள் எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி இங்கே பண்ணாதான் உங்களுக்கு வந்து இந்த ரிவார்டு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கானுங்க. இது வந்து எந்த அளவுக்கு உண்மையே தெரியல, வேற லெவலில் கொண்டு வந்திருக்கானுங்க. ஸோ பார்க்கலாம் எப்படி கொண்டு வர போனாங்க என்னென்று. இது வந்து அதர் சர்வில் போயிட்டுருக்கு. ஸோ நம்ம சர்வில் வந்து பார்த்தீங்கன்னா குடிய சீத்தில் கொண்டு வரதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. நம்மளுக்கு வந்து தனியாக கேரக்டர் வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஆனால் இந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பர்மனெண்ட் கிடையாது, சும்மா டே கணக்கில் தான் கொடுக்க போகிறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மிஷின் கம்ப்ளீட் பண்ணிட்டு மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம கடைசியாக பார்க்க போகிற அப்டேட் என்ன பார்த்துட்டிங்கன்னா, அப்டேட்டில் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெடீம் கோடு. ஸோ இன்றைக்கான ரெடீம் கோடுன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ரெடீம் கோடு, டுடே ரெடீம் கோடுன்னு சொல்லி போட்டிருப்பேன். அதில் வந்து எல்லாருமே என்ன நினைப்பீங்க, இன்றைக்கி நம்மளுக்கு வந்து ரெடீம் கோடு கொடுக்க போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பண்ணால் வீடியோ வந்து வேகமாக பார்ப்பீங்க. எல்லாருமே பார்த்துட்டு ஏமாந்து போய் அதில் வந்து பண்ண கீழே கம்மம் பஸ்ஸில் கழுவி கழுவி ஊற்றுவீங்க ஓகேங்களா. ஸோ நல்லா வந்து புரிஞ்சுக்கோங்க, நான் சொல்கிறது என்னன்னு கேளுங்க. இன்றைக்கி ரெடீம் கோடுனா இன்றைக்கி வந்து பண்ணால் நம்மளுக்கு வந்து அந்த ஒரு லீக்ஸ் அந்த ஒரு இமேஜ் வந்து கிடச்சிருக்கு. இது வந்து பண்ணால் இன்றைக்கி வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு இமேஜ் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தா எப்போ கொடுப்பாங்க எப்படி கொடுப்பாங்க நம்மளுக்கு வந்து தெரியல. அவங்களுக்கு வந்து பார்த்தா ஸ்க்ரீனில் வைக்கிறேன் ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தா ரோஸ் அமௌண்ட் வந்து ஃப்ரீயாகவே கொடுக்க போகிறாங்க. இது வந்து பார்த்துட்டிங்கன்னா அவங்களே ஒரு இமேஜாக க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, இது வந்து ஃபேக்காக என்னென்னு எனக்கு வந்து இன்ன வரைக்கும் தெரியல. ஸோ இதை வந்து நான் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இன்னொரு வீடியோவில் வந்து கண்டிப்பாக நான் தெளிவாக போடுறேன். இது வந்து எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயரே அஃபீஷியலாக ரெடி பண்ண மாதிரி எனக்கு வந்து தோணுது இந்த போஸ்ட்டை பார்க்கும்போது. பட் இது எந்த அளவுக்கு உண்மையாக தெரியல, நான் கன்ஃபார்மான ஒரு அப்டேட்டு இந்த போஸ்ட்டை பற்றி கன்ஃபார்மான ஒரு நியூஸ் கிடச்சதும் ரெடீம் கோடு வந்ததும் ஸோ கண்டிப்பாக நம்ம லவ் கேமிங் சேனல் வந்து ரெடீம் கோடு வீடியோ வரும் ஓகேங்களா. ஆனால் அதில் வந்து பார்த்தா நிறையா இது கொடுத்துருக்காங்க, கெட் ஏ சான்ஸ் டு வின் த ப்ரொபோஸ் அமௌண்ட் இந்த மாதிரி நிறையாவே கொடுத்துருக்காங்க. ஸோ என்னன்னு தெரியல ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக ஒரு கன்ஃபார்மான நியூஸ் ஒரு அப்டேட் வந்துச்சுன்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ நான் வந்து அதுக்கான அப்டேட்டை வந்து டக்கு டக்குன்னு உடனே உடனுக்குடனே நான் வந்து போட்டுருவேன். அதனால் பாருங்கள் இந்த ரோஸ் அமௌண்ட் வந்து கொடுப்பாங்களா என்னன்னு தெரியல ஓகேங்களா. ஸோ கன்ஃபார்மாக கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த இமேஜை பார்க்கும்போது அப்படி தான் தோணுது. பட் உங்களுக்கு அந்த இமேஜை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணலாம் சொல்லுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்ஸ் ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட். இன்னும் ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம், இதே மாதிரி சூப்பரான வீடியோ சந்திக்கலாம். பாய்.